நம்ம பொம்மி நம்ம தம்பி நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இறைவனை உணர்ந்து கொள்ள அல்லது அவரை அறிந்து கொள்ள இதை மட்டும் செய்யுங்கள் போதும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நிகழ்காலத்தில் மட்டும் இருக்கணும். இது எப்போவுமே கேட்டது தானே டக்குன்னு போயிட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இதோட விளக்கம் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் இந்த நிமிஷம் இந்த பூமியில் இருக்கோம். இப்போ நம்ம கையை கிள்ளி பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இங்கே தான் இருப்போம். ஆனால் நம்மளோட நினைவுகள் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், கட்டாயமாக எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ரெசண்ட் அப்படிங்கிற இடத்துல அந்த நினைவுகள் இருக்காது. ஒன்று, பழைய காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்போம், இல்லை புது காலத்தை பற்றி, அதாவது வருங்காலத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்போம். இந்த ரெண்டில் தான் பெரும்பாலும் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையானது வீணாக போயிடுது. இறைவனை உணர முடியாமல் போவதற்கும் அதுதான் காரணம். அப்போ முடிந்தளவுக்கு பயிற்சி செய்து நிகழ்காலத்தில் இருப்பதற்கு பழகுங்கள். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் கால் எப்படி நகருது, உங்கள் கை எப்படி நகருது, உங்கள் உடல் எப்படி அடுத்த இடத்திற்கு போகின்றது, அந்த இடத்தில் என்ன இருக்கின்றது, அதை நாம் எப்படி அணுகுகின்றோம், என் கண் எவ்வாறு பார்க்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்னா, நம் நிகழ்காலத்தில் இருப்போம். அந்த கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ என்ன நடக்குது, அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதோடையே நம்ம வந்துட்டு தொடர்ந்து பழக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் அப்படிங்கும் போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது. எல்லாரும் சொல்றாங்கல்ல, மனசை கட்டுப்படுத்துங்க, மனசை கட்டுப்படுத்துங்க, இறைவனை உணர்ந்து விடலாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. தயவு செஞ்சு மனசை சடாரெல்லாம் நீங்க கட்டுப்படுத்தாதீங்க. அது அப்படி ஒரு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் எந்த பயிற்சியும் செய்யாதப்ப அது வெடிச்சு செதறிச்சுன்னா முன்னை விட ரொம்ப மோசமானவங்களாயிடுவோம். அதனால மனம் போன போக்கிலே போய் அதற்கு மெதுவாக கடிவாளத்தை போட்டு நம் பாதைக்கு கொண்டு வரலாமே தவிர, அடக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தவறான பாதைகளுக்கு செல்வதற்கும் வழிகள் ஏற்பட்டுவிடும். சில நேரங்களில், நான் எல்லாம் பொதுவாக சொல்லலை, சில நேரங்களில். அதனால் இப்போ நம்ம சொன்ன மாதிரி, ஒரு நடக்கிறோம் அப்படின்னா அந்த நடப்பது என் உடல் எவ்வாறு நடக்கிறது, அந்த இடத்தில் என்ன இருக்கிறது, எந்த ஓசை கேட்கிறது, என் கண் எதை பார்க்கிறது, இந்த மாதிரி கவனத்தோடு போகும்போது மனமானது ஒரு கட்டுக்குள் வருகிறது. ஆனால் அது அவ்வளோ சாதாரண விஷயம் அல்ல. அப்படி ஒரு வகையில் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்மால் அனைத்தையும் கேட்க முடியும், அனைத்தையும் பார்க்க முடியும், அனைத்தையும் உணர முடியும். அப்போது இறைவனையும் நம்மால் உணர முடியும். ஏன்னா நம்ம ப்ரெசண்ட் அப்படிங்கிற அந்த கட்டத்தை வந்துட்டோம், நிகழ்காலம் அப்படிங்கிறது. அப்போ இறைவன் நம்முடன் பேசுவது நமக்கு கேட்கும். நம்ம தான் பழைய சிந்தனைகள்லையோ அல்ல எதிர்காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு தான் இறைவன் நம்முடன் பேசுவதை கேட்காமலேயே போய் கொண்டு இருக்கின்றோம். அப்படி நின்று இப்போ இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நடக்கிறத அப்படியே அனுபவிச்சுக்கிட்டே போகும்போது கண்டிப்பாக இறைவன் என்ன நமக்கு உணர்த்துகிறார், அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையாக தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு விஷயம், அற்பமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த இன்பத்துள் திளைத்திருப்பவர்களுக்கு இறைவனை உணரும் அந்த பேரு கிடைப்பதே இல்லை. அந்த அற்ப எண்ணங்களை விட்டுவிட்டால் மனதில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர முடியும். இது ஞானிகள் சொன்னது. சின்ன சின்ன விஷயத்துக்காக நமக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கிட்டால் இறைவனை அவ்வளவு எளிதாக உணர்ந்து கொள்ள முடியாது. அதையெல்லாம் தவிர்த்து நம் உள்நோக்கும் பொழுது இல்லாமல் அந்த பரம்பொருளை நம்முள் உணர முடியும். அதுதாங்க தாற்பரியம். முயற்சி செய்தால் இது கட்டாயமாக முடியும். நண்பர்களே, முயற்சி செய்து பாருங்கள். நண்பர்களையும் முயற்சி செய்ய சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இன்பத்தை பகிர்ந்து கொடுப்பது தான். நம்ம ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா, அது எல்லாத்துக்கும் சொல்லி அதை அனுபவிக்க வைக்கணும். மாற இந்த சிற்றின்பத்துக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. ரொம்ப அருமையான இந்த வாய்ப்பு இன்னொரு தரக்க வரப்போதா, அந்த இன்பத்தை உணர்ந்து கொண்டால், அந்த இன்பத்தை உள்ளார உணர்ந்து கொண்டால் வேறென்ன வேண்டும், அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது இறைவன், அதை உணர்ந்து கொண்டால் வேறென்ன வேண்டும், அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருந்து பழகணும், அனைத்தையும் கேட்க வேண்டும், அந்த நிகழ்காலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க வேண்டும். நம்ம என்ன நகர்ந்தாலும், உடம்பு இப்படி நகர்ந்தால் அதையும் கண்காணிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவன் அருள்வதை, அவர் பேசுவதை, அவர் உணர்த்துவதை நம்மால் உணர முடியும். மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களுக்கும் பலனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.